நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கொரோனா தாக்கும் வயது எத்தனை வயதுக்காரங்களை தாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51 வயதுலேருந்து 55 வயது உள்ள அநேகரை கொரோனா வந்து தாக்குது. ஏன் அப்படி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1968 6வது மாதத்துலேருந்து 1971 4வது மாதம் வரைக்கும் சனி பகவான் மேஷத்தில் வந்து நீசமாக இருக்கும். அந்த நீசத்தில் இருக்கிற சனி பகவானுடைய திசையில் பிறந்திருக்கவங்க அந்த சனி நீசமாகிற ஒரு சார நாதனோ ஏதோ ஒரு அமைப்பில் வரும்போது அவங்கள உயிரை இரையாக்கும் ஒரு கண்டம் அவங்களுக்கு வருது. அதனால் 68 71 பிறந்தவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கொரோனா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 98 4வது மாதத்து 2000 6வது மாதம் வரைக்கும் வந்த சனி திசையில் சனி பகவான் மேஷத்தில் நீசமாக இருக்கும். இதில் வந்து 1970 பிறந்தவங்களுக்கு ஒரு விதி விலக்கு. 1969 நவம்பர்லேருந்து 1970 நவம்பர் வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் துலாத்திலே நின்றதால் அது இந்த நீச சனியை பார்த்துருக்கோம். அதனால் அவங்களுக்கு பெரிய சிக்கல்கள் ஏற்படாது. சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவங்க அதில் பத்திரமாக தப்பிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சமீபத்தில் கூட நண்பர் ஒருத்தர் 1969 பிறந்திருந்தார். அவருக்கு சனி நீசம். அவருக்கு ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா சந்திர தசை ஆரம்பம். நட்சத்திரம் வந்து கடகராசியிலே பூச நட்சத்திரம். இந்த சந்திர தசை ஆரம்பம் பண்ணனால ஆரம்பித்தது 3வது மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே. அப்போது அவர் வந்து இந்த சந்திரன் நீச சனியுடைய சாரம் வாங்கியிருக்கதை யாரும் பார்க்காத ஒரு ஜாதகம். அவர் தனது ஆயுளை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அவலநிலை இந்த கொடிய கொரோனாவில் ஏற்பட்டது. மிக வருத்தத்துக்குரிய செய்தி தான். இப்போ ஜோதிடராகி எனக்கு தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருக்கிறோம், எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறதுனால, நீங்கள் வந்து 68லேருந்து 71 வரைக்கும் பிறந்திருக்கவங்க உங்கள் பாதுகாப்பை கவனமாக கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எங்களுக்கெல்லாம் கொரோனா வராது, நாங்கள் ஒரு ஸ்ட்ராங் பாடி, நான் வந்து டெய்லி வாரம் வாரம் மட்டன் சாப்பிடுவேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. கிரகம் தன் கடமையை செய்யும். கிரகம் வந்து பார்த்திங்கன்னா யாருனாலும் விட்டு வைக்காது. இப்போ கிரகம் வந்து கோடீஸ்வரனுக்கும் ஏழை எளியவர் அப்படி எதுலையுமே பார்க்குறதில்ல. குடிசை வீட்டில் இருக்கவனே தாக்கும், மாட மாளிகையில் இருக்கிறவனே தாக்கும். அதனால் அந்த கொரோனாவோட கொடிய நோய் போக நீங்கள் வந்து மாஸ்க்கு எப்போதும் அணிவது சிறப்பு, வீட்டிலேயே இருப்பது சிறப்பு. நீங்கள் இந்த 68 71 பிறந்தவங்க எங்கேயுமே வெளியில் போகாமல் அவங்க வேறு வீட்டில் வேறு ஆளுங்களை நியமித்து வெளியில் போகிறதுக்கு நியமிக்கிறது சிறப்பு. 98 2000 பிறந்திருக்கவங்களும் அடுத்தபடியாக தன் கவனத்தை கொள்ளணும். அதுக்கப்புறம் 1934லேருந்து 39 வரைக்கும் அது 1940 இருந்திருக்கிறார் சனி. 1939 இருந்திருக்கார் சனி பகவான். 27 4 1939 இதுலேருந்து 6 8 1941 வரைக்கும் பிறந்திருக்கவங்க 27 4 39 41 வரைக்கும் பிறந்திருக்கவங்க அது ரொம்ப ஏஜானவங்க. அவங்க இப்போ திருக்கிறவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு நான் கேட்டுக்கிறோம். இப்போ ஜோதிடத்தில் வந்து சனி நீசமாகிற ஒரு அமைப்பில் இருக்கிறது மேஷத்தில். அந்த மேஷத்திலே சனி நீசமாகி அது எந்த கிரகமும் பார்க்காத ஒரு ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா அவங்க தங்கள் பாதுகாப்பை கொஞ்சம் உறுதி பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த செய்திகள் இந்த கொரோனா இந்த கூடிய கொரோனா நோயில் நமக்கு வர தகவல்கள் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் குரூப்பில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். மற்ற ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு வரலையா, இவங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு சிலர் கேட்குறது எனக்கு கேட்குது. மற்ற ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு வரும். உடல்நிலை வீக்காக இருக்கிறவங்க, இந்த சனி பகவானுடைய நிலை சிறப்பில்லாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு வரும். ஆனால் அவங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொஞ்சம் இருக்குது. உயிரிழப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு அதிகமாக உள்ளது அப்படிங்கிறதுனால இந்த நம்மள்ட ஜாதகம் பார்க்கின் அடிப்படையிலையும் ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் நான் இது உங்களுக்கு தகவலாக தருகிறேன்.
மக்களால் மக்களுக்காக மக்கள் பாதுகாப்புக்காக நான் இதை உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.